ஹாய் கைஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்ரியல் என்ஜினில் ப்ராப்பராக எப்படி ரெண்டரிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். 3ds Max சாஃப்ட்வேர், வீரே மாயா, இதில் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நியூ லெவலில் ஒரு ஏதாச்சும் ஒரு பேசிக் இப்போ இந்த இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பேசிக் லேஅவுட் வந்து வந்துருச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஸ்கை எல்லாமே வந்து செட் ஆயிருக்கு. சரி, இந்த இடத்துல ஷிஃப்ட் 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேசிக் மாடல் எல்லாமே வந்துடும். இல்லை ஸ்பியர் அப்படிங்கறது ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஸ்கேல் டூல் வந்து செட் பண்ணிட்டு லைட்டாக பெருசு பண்ணிங்கன்னா போதும், ஸ்பியர் வந்து செட் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த ஸ்பியரை வந்து ரெண்டர் எடுக்கணும். ஒரு இமேஜ் ரெண்டர் எடுக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிள் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்து கேமரா செட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து கேமரா அப்படிங்கிறது கிடையாது, செலெக்ஷன் மோடு போயிடலாம். கேமரா செட் பண்றதுக்கு கிரியேட் கேமராவில் பார்த்தீங்கன்னா சினி கேமரா ஆக்டர் அப்படிங்கறத செட் பண்ணிடுறேன். இப்போ நான் கேமரா வந்து ஏதாச்சும் ஒரு வியூல தான் இருக்கும், கேமரா வியூ நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இங்க சினி கேமரா ஆக்டர் இருந்து பாத்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்னாப் ஆப்ஜெக்டிவ் வியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அந்த கேமரா எந்த எதை பார்த்து இருக்குதோ, எந்த பொசிஷன் பார்த்து இருக்குதோ அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ என்னோட வியூ போர்ட்டுக்கே நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து டக்குனு கேமரா வியூக்கு ஜம்ப் பண்ணிருங்க. இப்போ இந்த வியூ வந்து நம்ம அழகா வந்து ரெண்டரிங் எடுத்துட முடியும். சரி, இதை வந்து எப்படி ஒரு இமேஜா ரெண்டர் எடுக்கிறது? இதுக்கு வந்து ஒரு பிளக்இன் தேவைப்படும். அந்த பிளக்இன் பேர் பாத்தீங்கன்னா மூவி ரெண்டர் கியூ அப்படிங்கிறது. ஆக்சுவலா வந்து டிஃபால்ட்டாவே ஸ்னாப் வச்சு எடுக்கலாம், பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பிளக்இன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இந்த பிளக்இன்ல மூவின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. எம்ஓவிஐ மூவி ஸ்பேஸ் விட்டு ஆறு கொடுத்தாலே வந்து ரெண்டர் கியூ அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். டைரக்டா ஃபர்ஸ்ட் வந்து மூவி ரெண்டர் கியூ மட்டும் இப்போதைக்கு கொடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ஆக்டிவ்ல தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. சரி, இதை எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லெவல் சீக்வன்ஸ் மூலியமா தான் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா ரெண்டரைக்கு பாத்தீங்கன்னா நார்மலா எடுத்துட முடியாது. லெவல் சீக்வன்ஸ் ஆட் பண்ணா மட்டும்தான் டைம் லைன் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டீங்கன்னா லெவல் சீக்வன்ஸ்க்கு இங்கே இருக்கு ஒரு லெவல் சீக்வன்ஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் புதுசாக கிரியேட் பண்ணணும்னா கூட நியூவா கிரியேட் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த எம்டி ஸ்பேஸ்ல அதாவது கண்டென்ட் அப்படிங்கிறதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேல வந்தீங்கன்னா இங்க லெவல் யூஸ் பண்ணாதீங்க. சினிமாட்டிக்ல பாத்தீங்கன்னா லெவல் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிருங்க. இதுல டூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஐகான் போட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு டைம் லைன் சீக்வன்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இது ஃபுல்லாவே வந்து எம்டியா தான் இருக்கும். இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு கேமரா செட் பண்ணியிருந்தீங்க பாத்தீங்களா, அந்த கேமராவை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த சீக்வன்ஸ்க்குள்ள போட்டுருங்க. இப்போ அந்த கேமரா வந்து செட் நார்மலா பாத்தீங்கன்னா 1 to 150 ஃப்ரேம்ஸ் இருக்கு. இப்போ கேட்கலாம், இப்போ நான் ரெண்டரிங் எடுத்தேன்னா 150 ஃப்ரேமே ரெண்டர் ஆயிரும்ல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த வந்து ட்ரிம் பண்ணி ஒரே ஒரு ஃப்ரேமுக்கு வச்சு எடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா இந்த சீக்வன்ஸுக்கு கீழே நிறைய ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, இங்க இருக்கு பாருங்க. இந்த 3 dot பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னு மூவி ரெண்டர் கியூ அப்படிங்கறது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்க பிளகின்ல கொடுத்தாதான் இங்க ஒரு இல்லாட்டி அது வராது, ஓகேவா? இதுக்கு முன்னாடி இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கிளிப் மாதிரி இருக்குதா, இது ஜஸ்ட் ஒரு கிளிப் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ரெண்டர் செட்டப் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். கண்டென்ட் ப்ரௌசர்ல ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல போடுங்க. அதே மாதிரி இதுலயே ஸ்டார்ட் அப் கண்டென்ட் அப்படிங்கிறதுல மெட்டீரியல் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. இதுல இந்த கிரவுண்ட் டெக்ஸ்சர் எடுத்து கிரவுண்ட் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு இமேஜ் ரெண்டர் எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டர் கிளிப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டர் கிளிப்ல உங்களுக்கு இந்த ரெண்டர் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா அன்சேவ்டு அப்படின்ட்டு இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடலாம். அவுட்புட் அப்படிங்கிறது போய்க்கோங்க. அவுட்புட்ல அவுட்புட் டைரக்டரி வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து டெஸ்க்டாப்பே வந்து கொடுக்குறேன். டெஸ்க்டாப் அப்படிங்கிறதுல டெஸ்க்டாப் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவுட்புட் சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்கும், ஸ்டார்ட் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம் வந்து இங்கே நம்மளால ஆன் பண்ண முடியும். இப்போ கஸ்டம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0, 0 to 1, 0 to 1னா ஒரு ரெண்டு ஃப்ரேம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 150 ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னாலும் கூட 150 ஃப்ரேம்ஸும் வந்து நம்மளால கொடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஆன்டி அலைசிங் அப்படிங்கிறத ஆட் பண்ணுங்க. ஆன்டி அலைசிங் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டரிங் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது சாம்பிளிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனால குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு 32:32 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த டிக் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் இது முடிஞ்சு. அதே மாதிரி மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா
கீழே வந்துருங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணும், நான் ஜேபெக் கொடுக்கறதுனால ஜேபெக் அப்படிங்கறது கொடுத்துருங்க. ஜேபெக் வந்து ஜேபெக் கொடுத்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரெண்டரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து டிஃபர்ட் ரெண்டரிங் இருக்கும் பாத்தீங்களா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே வந்து ஓகே. இதை தாண்டி மற்றதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவுட்புட் மட்டும் ஒருக்கா எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் ஒருக்கா நல்லா செக் பண்ணிட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே போதும், இந்த இடத்துல வந்துடும் ஃபைல். மேக்ஸிமம் சேவ் கொடுத்துருங்க, சேவ் கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் ரெண்டர் லோக்கல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டா போதும், ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஹை குவாலிட்டி கிடையாது, லோ குவாலிட்டி தான் ரெண்டர் எடுத்துருக்கிறேன். இங்க பாருங்க, ஒரே ஒரு 0 to 1 போது ஒரு ஃப்ரேம் தான் ரெண்டர் ஆகும். ஆன்டி அலியாசிங் அந்த 32 கொடுக்கறதுனால ரெண்டரிங் பாஸ் சப் சாம்பிளிங் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இனிமே அதிகமா கொடுக்கலாம், 32 தான் கொடுக்கணும்னு இல்லை, இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண டீடைல் நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு வராது. இப்போ இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா ரெண்டர் ஆயிருச்சு, குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இமேஜ் வச்சு ரெண்டர் எடுக்கணும். சரி, மல்டி இமேஜ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கீ ஃப்ரேம் நீங்க வந்து அனிமேஷன் செட் பண்ணணும். அனிமேஷன் செட் பண்றதுக்கும் இதே இடத்துல இப்போ எனக்கு 150 ஃப்ரேம் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது வந்து ஆட்டோ கீங்கிற மாதிரி ஆட்டோ கீ வந்து இங்க கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இங்க இருக்கணும், கீ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க. அதுக்கு இந்த இடத்துல வரும்போது கீ செட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸ்பெசிஃபிக்டியில் வச்சு பண்ணாதீங்க, கேமராவிலேருந்து பண்ணுங்க, அப்போதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக செட் பண்ணியாச்சா. சரி, இது வந்து எவ்வளோ ஃப்ரேம் இருக்குது, 150 ஃப்ரேம்ஸ் இருக்குது. இப்போ இதே ஆப்ஜெக்டில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அவுட்புட் அப்படிங்கிறதுல மட்டும் இங்கே என் ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 100 ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன், 0 to 100. செகண்ட் வந்து ஆன்டி அலியாசிங் இருக்குதுல்லா, இது வந்து ரொம்ப கம்மியாக வைங்க, நான் வந்து ஒரு 8 வந்து என்ன ஸ்பீடாக ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட் ஜேபக் இதெல்லாமே ஓகே அக்செப்ட் கொடுத்துட்டு ரெண்டர் லோக்கல் கொடுத்துட்டீங்கனாலும் போதும், லோ குவாலிட்டி தான். பட் இங்கே பாருங்க 64 தானே இருக்குது, டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஃப்ரேம்ஸ். எவ்வளோ எஸ்டிமேட் டைம்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 minutes பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டரிங் எடுக்கிறதுக்கு மூவி ரெண்டர் கியூ இந்த மெத்தட் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால், இந்த மெத்தட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீரேவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அன்ரியல் இன்ஜினுக்கு, அது என்னென்னங்கிறது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது இல்லாமல் அன்ரியல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவலில் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.